வணக்கம் வணக்கம். இன்றைய தினமணி செய்தித்தாளில் என்னென்ன செய்திகள் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பார்த்தீங்க அப்படின்னா ஜூலை 23 மத்திய பட்ஜெட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு எப்பயுமே பட்ஜெட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா பிப்ரவரி 1ஆம் தேதி தான் வந்து பொதுவாக பட்ஜெட் அப்படிங்கிறத தாக்கல் பண்ணுவோம். ஓகேங்களா, மத்திய பட்ஜெட் அப்படிங்கிறது சென்ட்ரல் பட்ஜெட் அப்படிங்கிறது நமக்கு பிப்ரவரி 1 தான் யூஸ்வலாக நடந்துட்டு இருக்கு. அப்போ ஏன் இந்த வருஷம் மட்டும் ஜூலை 23 வந்து மத்திய பட்ஜெட் தாக்கல் பண்ணுறாங்க அப்படின்னா, நமக்கு எப்பயுமே தேர்தல் காலம் வந்துருச்சு அப்படின்னா, ஓகேங்களா, எலெக்ஷன் இயர் வந்துருச்சு அப்படின்னா, நமக்கு பிப்ரவரி மாதம் தாக்கல் பண்ணக்கூடிய பட்ஜெட்டை இடைக்கால பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க, இன்ட்ரிம் பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா, அதாவது நமக்கு பிப்ரவரி மாதம் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்க இன்ட்ரிம் பட்ஜெட் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஏப்ரல் மாதத்தோட அந்த அரசாங்கத்தோட 5 இயர் டைம் பீரியட் அப்படிங்கிறது முடிஞ்சிடும். ஓகேங்களா, அதனால அந்த பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் அந்த ஒரு 4-5 மாதத்துக்கு மட்டுமே அந்த இடைக்கால பட்ஜெட் அப்படிங்கிறது அப்ளிகபிளா இருக்கும். அதுக்கப்புறமா எலெக்ஷன் முடிஞ்சு புதுசா வரக்கூடிய அரசாங்கம் அவங்களோட கொள்கைகளுக்கு ஏற்ப புதுசா ஒரு பட்ஜெட் கொண்டு வருவாங்க, அதுதான் அடுத்தது ஃபினான்சியல் இயர் ஃபுல்லா இருக்கும். சரிங்களா, சோ புதுசா வரக்கூடிய அரசாங்கம் பழைய பட்ஜெட்டே ஃபாலோ பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக புதுசா வரக்கூடிய அரசாங்கம் அவங்களுடைய கொள்கைகளுக்கு ஏத்த மாதிரி பட்ஜெட் அமைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு நடைமுறை. ஓகேங்களா, சோ அப்ப இந்த வருஷம் எலெக்ஷன் இயரா இருந்துச்சு, அதனால பிப்ரவரி மாசம் போடப்பட்ட பட்ஜெட்டை வந்து இன்ட்ரிம் பட்ஜெட்டா தான் இருந்துச்சு. ஓகேங்களா, சோ இப்போ எலெக்ஷன் முடிஞ்சு மறுபடியும் மத்திய அரசாங்கம் அமைஞ்சாச்சு, சோ அவங்க ஒரு பட்ஜெட் போடுவாங்க, அதான் இந்த வருஷம் 2 பட்ஜெட் இருக்கு நமக்கு. சரிங்களா, சோ இன்ட்ரிம் பட்ஜெட் பிப்ரவரியில, இப்போ ஜூலை வந்து பார்த்தோம் அப்படின்னா சென்ட்ரல் பட்ஜெட், இதுதான் மெயின் பட்ஜெட்டா போடுவாங்க. இதுலதான் நிறைய திட்டங்கள் வந்து அறிவிக்கப்படும். எப்பயுமே இன்ட்ரிம் பட்ஜெட்ல பார்த்தோம்னா புதுசா எந்த ஒரு திட்டங்களும் இருக்காது. அந்த புதுசா ஃபார்ம் ஆகக்கூடிய கவர்மெண்ட் வர வரைக்கும் அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய துறைகளுக்கு எவ்வளவு செலவு ஆகுமோ அதை பார்த்து பிரிச்சு கொடுக்கறதா அந்த பட்ஜெட். ஓகேங்களா, இதுல எந்த ஒரு திட்டமும் அனௌன்ஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கப்புறமா எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய பட்ஜெட்ல தான் நிறைய திட்டங்கள் வந்து அனௌன்ஸ் பண்ணுவோம். சரியா, ஸோ அதுதான் நமக்கு முதல் செய்தியில கொடுத்துருந்தாங்க. ஸோ அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா தமிழக அரசாங்கம் சார்பில் ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய மருத்துவ சங்கம் இருக்காங்க இல்லையா, இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், அவங்களோட தமிழ்நாடு பிரான்ச் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைவருக்கும் வந்து இந்த அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சிகள்ல வந்து வழங்க போறாங்க. சரிங்களா, அடிப்படை உயிர்காக்கும் பயிற்சிகள் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த சிபிஆர் ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த சிபிஆர் ப்ரொசீஜர் அப்படிங்கிறத கொடுக்க போறாங்க. ஸோ யாருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா 42,000 மருத்துவர்கள் மூலம் உயிர்காக்கும் சிபிஆர் பயிற்சிகள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்களுக்கு வழங்கப்பட உள்ளன அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ சிபிஆர் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, கார்டியோ பல்மனரி ரெசோசியேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ சிபிஆர் அப்படிங்கிறத யூஸ்வலாக சொல்லக்கூடிய இடம். ஓகேங்களா, ஸோ திடீர்னு ஒருத்தருக்கு வந்து மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க அந்த மாதிரி இருக்கப்போ நம்ம எப்படி அவங்களுக்கு வந்து ஹார்ட் பீட்டை மறுபடியும் கொண்டு வர்றது, அந்த மாதிரியான சில பயிற்சிகள் தான். ஓகேங்களா, ஸோ 42,000 மருத்துவர்கள் மூலயமா இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் இந்த ஒரு பயிற்சி சிபிஆர் பயிற்சி அப்படிங்கிறத கொடுக்க போறாங்க. சரிங்களா, ஸோ அந்த திட்டத்துக்கு ஒரு பேர் வச்சிருக்காங்க. என்ன பேர் அப்படின்னு பார்த்தோம்னா ஆறுயிர் அப்படின்னு சொல்லி அந்த திட்டத்துக்கு பெயர் வச்சிருக்காங்க. ஆறுயிர் அனைவரும் உயிர் காப்போம் திட்டம் அப்படிங்கிற அந்த திட்டத்துக்கு கீழே தான் இந்த சிபிஆர் ப்ரொசீஜர்ஸை மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் வந்து சொல்லித்தரப்படுறாங்க. ஓகேவா, ஸோ ஆறுயிர் உயிர் காப்போம் திட்டம் அப்படிங்கிறது. சரியா, கடைசியா பார்த்தோம் அப்படின்னா ஈரான் அதிபர் ஆகிறார் மசூத் பெசக்கியான் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ போன மாசம் பார்த்தோம் அப்படின்னா ஈரானுடைய அதிபராக இருந்த இப்ராஹிம் ரைசி அப்படிங்கிறவர் ஒரு ஹெலிகாப்டர் விபத்துல வந்து இறந்து போயிருப்பார். ஓகேங்களா, ஸோ அதை ஒட்டி நமக்கு ஈரான்ல அதிபர் தேர்தல் அப்படிங்கிறது அறிவிக்கப்பட்டிருந்துச்சு. ஸோ முக்கியமான ஒரு தேர்தலாக பார்க்கப்பட்டுச்சு. ஓகேங்களா, நேற்று பார்த்தோம் நமக்கு பிரிட்டிஷோட பார்லிமெண்ட்டுக்கு பிரிட்டிஷ் பிரைம் மினிஸ்டர் வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருந்தாங்க, கேர் ஸ்டார்மர் அப்படிங்கிறவர். இன்னைக்கு பார்த்தோம்னா ஈரானுடைய அதிபராக யார் வராங்க அப்படின்னு பார்த்தோம்னா மசூத் பெசக்கியான் அப்படிங்கிறவர் வராங்க. ஓகேவா, ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா இவர் ஒரு சீர்திருத்தவாதியாக இருக்காரு, ரிஃபார்மிஸ்டாக இருக்காரு. இவர் என்ன மாதிரியான ப்ராமிசஸ் கொடுத்திருந்தார் அப்படிங்கிறது கொஞ்சம் முக்கியமா இருக்கு. ஓகேங்களா, சீர்திருத்தவாதியான மசூத் பெசக்கியான் மேற்கத்திய நாடுகளுடன் நல்லுறவை ஏற்படுத்துவதாகவும் சர்ச்சைக்குரிய கட்டாய ஹிஜாப் சட்டத்தை தளர்த்துவதாகவும் தேர்தல் பிரச்சாரத்தின் போது உறுதியளித்திருந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஈரானோட 2 கிராப்ளிங் இஷ்யூஸ் அப்படின்னு சொன்னோம்னா, 1 எக்கனாமிக் சாங்ஷன்ஸ், அமெரிக்காவால ஈரான் மேல போடப்பட்ட பொருளாதார தடைகள், அதனாலதான் இங்க என்ன சொல்லியிருக்காங்க மேற்கத்திய நாடுகளுடன் ஒரு நல்லுறவை ஏற்படுத்த வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அமெரிக்கா ஒரு நாடு மேல பொருளாதார தடை அப்படிங்கறத போட்டாங்க அப்படின்னா நமக்கு அந்த பொருளாதார தடை இருக்கக்கூடிய நாட்டுல
நாட்டோட யாருமே வர்த்தகம் பண்ண மாட்டாங்க. ஸோ அதனால ஈரானோட எக்கானமி வந்து ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு. அதே மாதிரி பார்த்தோம்னா ஹிஜாபுக்கு எதிரான போராட்டம் அப்படிங்கிறது ஈரான்ல தொடர்ச்சியா இருந்துட்டே தான் இருக்கு சரிங்களா. ஸோ அதெல்லாம் விளக்க போறோம் அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. ஸோ அப்படி சொன்ன அந்த நபர் தான் வந்து நமக்கு மசூத் பெசக்கியான் அப்படிங்கிறவர் சரிங்களா. ஸோ இதுதான் நமக்கு இன்னைக்கு பார்க்குற கடைசி செய்தியாக இருக்கு. இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இந்த மூணு செய்திகள் இம்பார்ட்டண்டா இருந்துச்சு, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு நியூஸ் பேப்பர்ல ரிப்பீட் பண்ணலாம். தேங்க்யூ.